வணக்கம் இது உங்கள் நியூஸ் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் தேவபிரியன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் எழுபது விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்று தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதனால் அங்கு தொங்கு சட்டசபை ஏற்படலாம் என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் கர்நாடக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலின் முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே ஆட்சியை பிடிப்பதில் கடும் போட்டி நிலவியது இரண்டு கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் கர்நாடகாவில் முகாமிட்டு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர் மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மாலை ஆறு முப்பது மணிக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகள் வெளியிடப்பட்டது நியூஸ் எக்ஸ் கணிப்புப்படி பாஜக நூற்று இரண்டு முதல் நூற்று பத்து இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் மதசார்பற்ற தளம் முப்பத்து ஐந்து முதல் முப்பத்து ஒன்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் நியூஸ் எக்ஸ் கணிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியா டுடேவின் கணிப்பில் காங்கிரஸ் கட்சி நூற்று ஆறு முதல் நூற்று பதினெட்டு இடங்கள் வரை பெறும் என்றும் பாஜக எழுபத்து ஒன்பது முதல் தொன்னூற்று இரண்டு இடங்கள் பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது டைம்ஸ் நவ் கணிப்பின்படி காங்கிரஸ் தொன்னூறு முதல் நூற்று ஒன்று இடங்களையும் பாஜக எண்பது முதல் தொன்னூற்று நான்கு இடங்களும் மதசார்பற்ற தளம் முப்பத்து ஒன்று முதல் முப்பத்து ஒன்பது இடங்கள் வரை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை வைக்கும் என்று முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் விரைவில் காங்கிரஸ் கட்சி அமைச்சரவை பதவியேற்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதேபோல பாஜக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று அந்த கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார் ஆனால் கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யானவை என்று குறிப்பிட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாதளம் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தில் திருப்பூர் கோவை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவில் கனமழை கொட்டி தீர்த்தது பல இடங்களில் மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது நேற்று ஒரே நாளில் பெய்த மழையால் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் மூன்று பேர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தென் மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது திண்டுக்கல்லில் மாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது பாலகிருஷ்ணபுரம் பகுதியில் ரயில்வே கேட் உடைந்து விழுந்ததால் அந்த வழியாக தண்டவாளத்தை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் பலத்த மழை காரணமாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் வாகன நிறுத்துமிடத்தில் உள்ள மேற்கூரை இடிந்து விழுந்தது இதனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன கொடைக்கானல் மற்றும் மேல்மலை கிராமங்களில் நேற்று மாலை முதலே மழை பெய்ய தொடங்கியது இதனால் இயற்கை அழகை கண்டு ரசிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் கொடைக்கானல் மூளையாற்றை கடக்க முயன்ற ஆறு பேர் காட்டாற்று வெள்ளத்தில் அழித்து செல்லப்பட்டனர் அவர்களில் நான்கு பேர் மீட்கப்பட்ட நிலையில் ஜெயலட்சுமி என்பவர் மட்டும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் காணாமல் போன திவ்யா என்ற தேடும் பணி வரும்போது ஒரு கல் உருண்டு வந்து ஒரு பொண்ணு அதாவது திவ்யான்ற பொண்ணை வந்து காலில் அடித்த உடனே அந்த பொண்ணை காப்பாற்றுறக்கு ஜெயலட்சுமின்றவங்க வந்து காப்பாற்ற போயிருக்காங்க ரெண்டு பேர்த்த வந்து வெள்ளம் வந்து அடிச்சுட்டு காட்டாட்டு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அடிச்சுட்டு போனோடனே ஜெயலட்சுமின்றவங்களை வந்து ஒரு கரையோரமாக ஒதுக்கி போட்டுருச்சு இந்த வெள்ளம் இப்போ வந்து திவ்யான்ற பொண்ணை வந்து தேடிட்டு இருக்காங்க எல்லாமே தேடிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அந்த வந்து அந்த பொண்ணு கிடைக்கல திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பல்லடம் அவினாசி காங்கேயம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது வீரபாண்டி பகுதியில் மழையால் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் சவுந்தரசீலன் மீது மின்சாரம் பாய்ந்தது இந்த சம்பவத்தில் அதே இடத்தில் உடல் கருகி உயிரிழந்தார் மழையால் பல்லடம் பேருந்து நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்ததில் கட்டிட தொழிலாளி அசோக் குமார் என்பவர் உயிரிழந்தார் சீரானம்பாளையத்தில் மழையால் மரம் முறிந்து விழுந்ததில் தெய்வத்தால் என்பவர் மீது மேற்கூரை இடிந்து விழுந்தது அப்போது வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த தெய்வத்தால் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் மழைக்கு நேற்று ஒரே நாளில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மங்களம் சாலை வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் மேட்டூர் அருகே கொளத்தூரில் பெய்த கனமழையால் புளியமரம் ஒன்று வேரோடு சாலையில் சாய்ந்தது இதனால் மைசூர் சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பேருந்தில் வந்த பயணிகள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தே கொளத்தூர் பேருந்து நிலையத்திற்கு சென்றடைந்தனர் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டி சுப்புலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மழையால் சாலையில் வெள்ளம் கரை புரண்டோடியது பெரியகுளம் சின்னமனூர் பழனிச்செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் அடைமழை பெய்தது தொடர்ந்து மழை பெய்ததால் அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் நடைபெற்ற கலந்து கொண்டனர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் கோவிலில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வாகனங்களில் நம்பெருமாள் எழுந்தருளி வீதி விழா வந்தார் விழாவின் ஒன்பதாவது நாளான இன்று அதிகாலை மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளினார் இதையடுத்து நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து எழுத்தனர் நான்கு முக்கிய வீதிகளிலும் தேரில் நம்பெருமாள் வளம் வந்தார் சித்திரை தேரோட்டத்தை ஒட்டி ஸ்ரீரங்கத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது உச்ச நீதிமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படும் காவரி தொடர்பான வரைவு திட்ட அறிக்கை தமிழகத்திற்கு சாதகமாகவே இருக்கும் என்று பாஜக மாநிலத்தவர் தமிழக சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் பேசியவர் மற்ற கட்சிகளால் கொண்டு வர முடியாத காவிரியை பாஜக கொண்டுவரும் என்று குறிப்பிட்டுள்ளார் வரைவு திட்டத்தில் நிச்சயமாக தயார் செய்தாச்சு கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் இருக்குதுன்னா நாங்கள் கர்நாடகா தேர்தலில் போய் அதை வெளியிட்டிருப்போம் ஓட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் தமிழகத்திற்கு சாதகமாகத்தான் இருக்கும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மெர்கண்டல் வங்கியில் நடைபெற்ற கொள்ளை வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அசேஷம் என்ற பகுதியில் உள்ள மெர்கண்டல் வங்கியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் துப்பாக்கி முனையில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது இதில் ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கமும் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டன போலீசாரின் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கில் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் கொள்ளை சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்து செயல்பட்ட மரிய செல்வம் என்பவரும் கைது செய்யப்பட்டார் அவர் மணப்பாறை மெர்க்கண்டல் வங்கியில் ஊழியராக பணிபுரிந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது அவரது நண்பர்களான முத்துக்குமார் மைதீன் மற்றும் சுடலைமணி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு கை துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர் தப்பி ஓடிய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் எக்ஸ்பிரஸ் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து வகையான பள்ளிகளும் வரும் ஒன்றாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வி இயக்குநர் இளங்கோவன் அறிவித்துள்ளார் பள்ளிகள் திறப்பு ஏழாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வந்தன இந்நிலையில் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ள பள்ளிக்கல்வி இயக்குநர் இளங்கோவன் அமைச்சர் ஏற்கனவே அறிவித்தபடி ஜூன் ஒன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளாா் பள்ளிகள் திறப்பதற்கு முன்னதாக அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் என்றும் பள்ளிகள் திறக்கும் நாளிலேயே மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் நோட்டு ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்துக்கடவுளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் இயக்குநர் பாரதி ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி சென்னை வடபழனியில் உள்ள தனியார் ஸ்டுடியோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்துக்கடவுள் விநாயகர் பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இந்து முன்னணியைச் சேர்ந்த நாராயணன் பாரதி ராஜா மீது வடபனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகார் மீது முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதியலாம் என அண்மையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பழனி தண்டாயுதபாணி கோவிலில் அபிஷேகமூர்த்தி சிலை சர்ச்சை தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் ஐஐடி பேராசிரியர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் மூலவர் சிலைக்கு முன்பாக ஐம்பன் நாளான அபிஷேகமூர்த்தி சிலை வைக்கப்பட்டது இந்த சிலையை நிறுவியதில் ஊழல் நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சபதி முத்தையா கோவில் முன்னாள் இணை ஆணையர் கே கே ராஜா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவே விசாரிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது தஞ்சை அருகே சாலையில் நின்றிருந்த ஜல்லி லாரி மீது கார் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரும் ஓட்டுநரும் உயிரிழந்தனர் தஞ்சை புதுப்பட்டினத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் தஞ்சை திருச்சி புறவழி சாலையில் சென்று கொண்டிருந்த கார் பட்டுக்கோட்டை பிரிவு சாலையில் நின்றிருந்த ஜல்லிலாரி மீது மோதியது இந்த விபத்தில் தட்சிணாமூர்த்தி அவரது மகன் விஜயகுமார் பேத்தி தனுஷ்ரீ மற்றும் ஓட்டுநர் அரவிந்த் ஆகியோர் உயிரிழந்தனர் மேலும் படுகாயமடைந்த நான்கு பேர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் தட்சிணாமூர்த்தியின் மனைவி உமாராணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் வலியை ஐந்தாக உயர்ந்தது சென்னை ஒரு நம்பர் லாட்டரி எனப்படும் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்றவரிடம் தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சாங் தலைமையிலான தனிப்படையினர் ரகசிய தகவலின்படி கொறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த நரேஷ் என்ற நாற்பது வயது மதிக்கத்தக்க நபரை கைது செய்தனர் அவரிடமிருந்து மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் கொத்தவால் சாவடியில் உள்ள நாட்டுப்பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த சங்கரலிங்கம் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பழனி தண்டாயுதபாணி கோவிலில் அபிஷேகமூர்த்தி சிலை சர்ச்சை தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் ஐஐடி பேராசிரியர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் மூலவர் சிலைக்கு முன்பாக ஐம்பது நாளான அபிஷேகமூர்த்தி சிலை வைக்கப்பட்டது இந்த சிலையை நிறுவியதில் ஊழல் நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டைத் தொடர்ந்து சபதி முத்தையா கோவில் முன்னாள் இணை ஆணையர் கே கே ராஜா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவே விசாரிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது உலக அணையர் தினத்தையொட்டி தாய்மையை போற்றும் வகையில் சென்னையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது பெண் கல்வி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த மாரத்தானில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அண்ணாநகர் பூங்காவில் தொடங்கிய மாரத்தான் சென்னையின் பிரதான வீதிகள் வழியே சென்றடைந்தது போட்டியின் இறுதியில் மன அழுத்தத்தை குறைக்கும் ஜும்பா நடன பயிற்சியும் வழங்கப்பட்டது உலக அணையர் ஒட்டி கூகுள் தேடுபுரி சிறப்பு டூடுல் வெளியிட்டுள்ளது தாய் டைனோசரும் குட்டி டைனோசரும் முகத்தில் மகிழ்ச்சியுடன் இருப்பது போன்று குழந்தையால் வரையப்பட்ட வண்ணமயமான படத்தை டூடுலாக வெளியிட்டு அணையர் தினத்தை கூகுள் சிறப்பித்துள்ளது உலகம் முழுவதும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அணையர் தினம் கொண்டாடப்படுகிறது சில நாடுகளில் மார்ச் இறுதியில் தினம் கொண்டாடப்படுகிறது பெருநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அங்குள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அஞ்சலி செலுத்தினார் கவுதமாலா பனாமா பெரு ஆகிய மூன்று வெளிநாடுகளுக்கு வெங்கையா நாயுடு ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் கவுதமாலா பனாமா ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு பெரு நாட்டுக்கு சென்ற வெங்கையா நாயுடுவுக்கு அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதனையடுத்து பெருவின் தலைநகர் லிமாவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு வெங்கையா நாயுடு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அங்குள்ள தேசிய அருங்காட்சியகத்திற்கு சென்று வெங்கையா நாயுடு சுற்றிப் பார்த்தாா் ஏ கே செவன் உட்பட எந்த துப்பாக்கி குண்டும் துளைக்காத பாதுகாப்பு கவசங்களை ராணுவ வீரர்களுக்கு வழங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தீவிரவாதிகளுடன் நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டையில் ஈடுபடும் வீரர்களின் உயிர்களை காப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது அதன்படி பாதுகாப்பு சாதனங்களை தயாரிக்கும் அமைப்பிடம் ராணுவ வீரர்களுக்கு சுமார் ஒரு லட்சம் புல்லட் ப்ரூஃப் கவசங்களை தயாரிக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது பத்து கிலோ எடை கொண்ட இந்த பாதுகாப்பு கவசங்கள் வீரரின் மார்பு தோல் வயிறு கழுத்து மற்றும் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதி வரை அரணாக தோட்டாக்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும் என ராணுவ உயரதிகாரிகள் தெரிவித்தனர் நேபாளம் சுற்றுப்பயணத்தை கொண்டு டெல்லி திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடியை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் வரவேற்றார் இரண்டு நாள் பயணமாக நேபாளம் சென்ற பிரதமர் மோடி அங்கு சீதை பிறந்த இடமான ஜனக்பூரிலிருந்து அயோத்தி நகருக்கு புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் புதிய மின்சார உற்பத்தி நிலையத்திற்கான கட்டுமானப் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் நேற்று முக்திநாத் ஆலயத்தில் முக்திநாதரை வழிபட்ட பிரதமர் மோடி பிறகு பசுபதிநாதர் ஆலயத்திலும் வழிபாடு செய்தார் தொடர்ந்து காத்மாண்ட நகரில் நேபாள பிரதமர் சர்மா ஒலியுடன் இரு நாடுகளுக்கும் இடையான உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தகம் சரக்குகளை கையாளுதல் எல்லையில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் அமைத்தல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பது என்று முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது நேபாள பயணத்தை முடித்து டெல்லி திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடியை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் கோவை மேட்டுப்பாளையம் எடுத்த கல்லாறு வனப்பகுதியில் மழையின் காரணமாக இதமான சுற்றுச்சூழல் நிலவும் காரணத்தால் வண்ணத்து பூச்சிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் கோடை வெயில் சுற்றறித்து வரும் நிலையில் மேட்டுப்பாளையம் கல்லாறு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது மாலை நேரங்களில் கல்லாறு வனப்பகுதியில் ரம்மியமான சூழல் நிலவுகிறது இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி வண்ணத்து வண்ணத்துப்பூச்சிக்கள் கல்லாறு வனப்பகுதிக்கு இடம்பெயர தொடங்கியுள்ளன மேட்டுப்பாளையம் உதகை சாலை கல்லாறு அரசு தோட்டக்கலை பண்ணை மற்றும் அதனை சுற்றி உள்ள நீரோடை அருகில் பட்டாம்பூச்சிகள் அதிகளவில் காணப்படுகின்றன காமன் மெக்ரைன் காமன் ஃபைரட் கிராஸ் ப்ளூ உள்ளிட்ட நூற்று ஐம்பது வகையான வண்ணத்து பூச்சிக்கள் கல்லாறு வனப்பகுதியில் வட்டமடைக்கின்றன பூச்சிக்கள் பூஞ்சிறகை விரித்து அங்கும் இங்கும் பறந்து செல்லும் காட்சிகளை சுற்றுலா பயணிகள் செல்போன்களில் படம் எடுத்து மகிழ்கின்றனர் மற்ற காடுகளில் இல்லாமல் இந்த கல்லார் வனப்பகுதியில் மட்டும் ஏன் பட்டாம்பூச்சிகள் இந்த பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அனைத்து வகையான உயிர் செடிகளும் இந்த கல்லார் வனப்பகுதியில் இருக்குது இந்த இடத்துல வந்து தண்ணீர் அதாவது பவானி ஆறு வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து இருக்க அனைத்து வகையான உயிர் செடிகளும் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கல்லாறு பகுதியில் பட்டாம்பூச்சி சீசன் காலமாகும் வண்ணத்து பூச்சிகளின் வரத்து அதிகரித்துள்ளதால் வைல்டு லைஃப் ரேங்க்லர்ஸ் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வண்ணத்துப் பூச்சிகளை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியுள்ளனர் வண்ணத்து பூச்சிகள் இந்த ஆண்டு அதிக அளவில் வந்துள்ளதால் மழை போதிய அளவு இருக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து